இறையசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 10 நாட்களாக நம் உணர்வுகளோடு நாம் எப்படி வாழ்வது என்று இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் தியானித்தோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மே 31 நம் திருச்சபையின் பிறந்த நாள், அதாவது பெந்தேகோஸ்தே திருவிழா. எத்தனையோ திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம், எத்தனையோ பிறந்த நாட்களை, ஆரம்ப நாள் ஆண்டு விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே திருவிழாவை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே என்னோடு சேர்ந்து பசுத்தாவியானவரை குறித்து நாம் தியானிக்க உங்களை ஒவ்வொருவரையும் நான் அழைக்கின்றேன். யார் பசுத்தாவியானவர்? யார் இவர்? மூவரு கடவுளின் மூன்றாவது நபர், அவர்தான் பசுத்தாவியானவர். ஆரம்பத்திலிருந்தே மீட்பின் திட்டத்தின் கடைசி வரை தந்தையோடும் மகன் இயேசுவோடும் அவர் செயல்புரிகிறார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 13, இறைவார்த்தை 13 நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று நாம் வாசிக்கின்றோம். இதைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியின் ஆரம்பத்திலும் நாம் சொல்லுகின்றோம். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பு உறவும், ஆகவே தூய ஆவியாரின் உறவு நமக்கு வேண்டும், நட்பு வேண்டும், அவருடைய நட்பு உறவு. அன்புக்குரியவர்களே, எப்போது ஆவியானவர் நமக்குள் வருகிறார்? நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? நாம் ஆவியை பெற்றிருக்கிறோம். எப்போது ஆவியார் நமக்குள் வருகிறார்? நாம் திருமுழுக்கு பெற்ற போது. திருமுழுக்கு பெற்ற போது நாம் கடவுளுடைய பிள்ளை ஆகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆதி ஆகமத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், கடவுள் மனிதனை படைத்த போது இதோ அவருடைய ரூபத்திலும் சாயிலும் படைக்கிறார். அவர் அன்பு காரணம் அவர் அன்பு செய்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே தான் அவரை போல நம்மை படைத்தார், அவர் நம்மை நேசித்தார், குழந்தையாக அவர் நம்மை பார்த்தார். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆதி பெற்றோர்கள் பாவத்தில் விழுந்து அவர்கள் இந்த நிலைப்பாட்டை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் திருமுழுக்கின் போது மறுபடியும் நம் ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் ஆகிறோம். ஆகவே திருத்துதற் பணிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 38 நாம் வாசிக்கின்ற போது, இங்கே திருச்சபை பிறந்த அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு இவ்வாறாக கூறுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இதோ நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல பவுலும் கூறுகிறார், தீத்து அதிகாரம் 3 இறைவார்த்தை 5 நாம் வாசிக்கின்ற போது, இது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் என்று சொல்லி. ஆகவே அன்புக்குரியவர்களே, புதுப்பிறப்பு நாம் அடைகிறோம் திருமுழுக்கின் மூலமாக, நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். இதோ நாம் மறு கடவுளுடைய பிள்ளையாக நாம் பிறக்கிறோம். ஆகவே பிறந்தால் மட்டும் நாம் போதாது, கடவுளுடைய பிள்ளையாக நாம் பிறந்தால் மட்டும் போதாது, கடவுளுடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ்வதற்காக கடவுளுடைய ஆவியால் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். ஆகவே அவர் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த ஆவியானவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை முழுமையை நோக்கி நம்மை அந்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். இதுதான் உறுதி பூசுதல் இல்லே, இந்த கன்ஃபர்மேஷன். நாம் முழுமையை அடைகிறோம் திருமுழுக்கின் போது, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறோம், நாம் உறுதி பூசுதலின் போது நாம் முழுமை அடைகிறோம். அப்பா உலகத்தை படைத்தார், மகனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிறார், பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். யோவான் அதிகாரம் 16 இறைவார்த்தை 13 நாம் வாசிக்கிற போது, உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியானவர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே தந்தை தொடங்கினார், மகன் தொடர்கிறார், ஆவியானவர் நம்மை முழுமையாக்குகிறார். ஆகவே நம் முழு உண்மையை நோக்கி, இந்த உலகத்துல இன்னைக்கு பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டும் மாயும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்மை முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார், முழு உண்மையின் வாழ்விற்கு நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே,
இந்த நாட்களிலே இதோ இந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பாண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, இது எங்களுக்குள் இருக்கிறவரே, எங்களை உண்மையை நோக்கி வழிநடத்தும். இதோ உம்முடைய நட்புறவில் நாங்கள் இருந்து இதோ உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை கேள் அன்பாண்டவரே. ஆமேன்.